இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருக்கிறான். வாழ்க்கைக்குண்டான சௌகரியங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இங்கு வாழ்வது நாம இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் இதை ஆண்டு கொண்டிருப்பது அல்லாஹுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹனுடைய கட்டுப்பாடில் தான் முழு உலகமும் இருக்குகிறது. எப்ப எது உலகத்தில் நடத்த வேண்டும் என்று அல்லாஹுதான் தீர்மானிக்குகிறான். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் செயல்கள் நடக்குகிறது. காற்றடிப்பதும், மழை பெய்வதும், சூரியன் உதிப்பதும், சூரியன் அஸ்தமிப்பதும் எல்லாம் அல்லாஹனுடைய முன் ஏற்பாடின்படிதான் நடக்குகிறது என்பதை நம்பிக்கை கொண்டவர்கள் தான் நாம் முஸ்லிம்கள். உலகத்தில் நல்லதாக கெட்டதாக எது நடந்தாலும் அது அல்லாஹனுடைய முன்னேற்பாடு என்கிற விதியின் அடிப்படையில் தான் நடக்குகிறது. அல்லாஹனுடைய கட்டுப்பாட்டில் தான் உலகம் இருக்குகிறது. அதை ஒருபொழுதும் மனிதன் மறந்துவிடக் கூடாது. பல காரியங்கள் செய்து முடிக்கும் பொழுது இதை நான் செய்து முடித்தேன் என்று சொல்வது அல்லாஹுக்கு மிகப்பெரிய கோபத்தை தரக்கூடிய வார்த்தைகள் ஆகும். அதனால்தான் முஸ்லிம் ஏதோ எந்த ஒரு காரியம் கடந்துவிட்ட காரியத்தை அது நல்லதாக இருந்தால் சொல்லும் பொழுது மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை, அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை, இனி செய்ய போகிற காரியமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை, கடந்துவிட்ட கெட்ட காரியங்களாக இருந்தால் இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை, எல்லா இடத்திலும் அல்லாஹனுடைய பெயரை சேர்த்து சொல்வதன் காரணம் என்ன? இது அனைத்தும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து உண்டானது என்பதற்காக. பூமியில் அணுவும் அசைவது அல்லாஹனுடைய அனுமதியை கொண்டுதான். அனைத்தையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்குகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ர், கடலிலும் கரையிலும் எது நடந்தாலும் அல்லாஹுவின் அறிவின் அடிப்படையில் தான் நடக்குகிறது. அல்லாஹுவின் கட்டளையின் அடிப்படையில் தான் நடக்குகிறது. அவன் கட்டுப்பாட்டில் தான் அனைத்தும் இருக்குகிறது. மனிதா, உன் கட்டுப்பாட்டில் எந்த ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சுல்தானாகிய அரசனாகிய அல்லாஹனுடைய கைவசம் தான் அனைத்து ஆட்சி அதிகாரங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். குர்ஆன் மீண்டும் சொல்லுகிறது, சூரத்துல் அன்ஆமுடைய வசனம், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, பூமியில் எத்தனை மரங்கள் உண்டு, எத்தனை செடி கொடிகள் உண்டு, அதில் எத்தனை இலைகள் உண்டு, மனிதனால் எண்ணம் எடுக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற மரங்கள், செடிகுடிகள், அதில் எத்தனை இலைகள், ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அது என்னோடு அனுமதி கேட்டதற்கு பின்னால் தான் விழுகிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை உதிர்ந்து விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுனுடைய கட்டளையின் அடிப்படையில், அல்லாஹுனுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குகிறது. அல்லாஹுவின் அறிவின்றி அது உதிர்ந்து விழுவது கிடையாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் என்கிற வசனங்களை தான் இது நமக்கு பறைசாட்டுகிறது. அதே போன்றுதான் இரவு நேரத்தில் பூமியில் இருந்து காலை எழுந்து நாம் பார்க்கிற பொழுது முளைத்து வந்த முளைகள், அது இரவு நேரத்தில் விதையாக இருந்தது. எத்தனை விதைகள் ஒரு நாளைக்கு முளைத்து வருகிறது, அத்தனையின் கணக்கு அல்லாஹுவின் கைவசம் இருக்கிறது. அவன் கட்டளையின் அடிப்படையில் தான், அவன் கட்டுப்பாட்டில் தான் இது அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று திட்டவட்டமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்படி இருந்தும் கண்ணியமிக்கோர்களே, சூரத்துல் லுக்மானுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் உணர்த்துவான். ஒரு வசனத்தில் ஐந்து விஷயங்கள் முக்கியமாக அல்லாஹுவின் கட்டுப்பாட்டில், அல்லாஹு அறியாமல் ஐந்து விஷயங்கள் நடைபெறாது. அது எப்போ எங்க நடைபெறும் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்வார். அதில் ஒரு வார்த்தை இப்படி அல்லாஹ் சேர்த்து சொல்வான், நாளை என்ன நடக்கும் என்று ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது என்று சொல்வான். நாளை எனக்கு நல்லது நடக்குமா, எனக்கு கெட்டது நடக்குமா, அது எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது, அல்லாஹுவுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸாஆ என்று ஆரம்பிக்கிறார் அந்த வசனத்தில். ஆனால் மனிதன் சொல்லுகிறான், சஃபர் மாதத்தில் ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்து விட்டால் அது குளமாக ஆகும் என்று மனிதன் சொல்லும் பொழுது எவ்வளவு கோபப்படுகிறான் அல்லாஹ் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தீர பிடிக்காத ஒரு விஷயம் அல்லாஹுக்கு. உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹுதான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர மனிதன் அல்ல தீர்மானிக்க வேண்டியது. மாதா தக்சிபு ஹதா, நாளை உனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் என்று குர்ஆன் எடுத்து சொல்லுகிறது. எல்லாமே அல்லாஹனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பொழுதிலும் கூட இவ்விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதனுடைய கௌரவத்தை நாம் மனசிலாக்கிக் கொள்ள வேண்டும்.
எல்லாம் அல்லாஹின் கைவசம் தான் இருக்கிறது. அல்லாஹு சொல்லாமல், அல்லாஹு இயக்காமல் உலகத்தில் எதுவுமே இயங்காது, எதுவுமே நடைபெறாது. ஒரு முஸ்லிமனுடைய நம்பிக்கை எப்படித்தான் இருக்க வேண்டும்? அதனாலதான் நாளை ஒரு காரியம் நான் செய்கிறேன் என்று சொல்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சேர்த்தாமல் சொல்ல முடியாது. சூரத்துல் கஹ்ஃபினுடைய 23வது வசனம், சூரத்துல் கஹ்ஃபினுடைய 23வது வசனம், வலா தகூலன் லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா இல்லா அய்யஷா அல்லாஹ். எல்லா வெள்ளிக்கிழமையும் ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்ட சூரத்துல் கஹ்ஃப். அதில் ஒரு வசனம் வருகிறது, அந்த வசனத்தினுடைய பின்னணி ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்களுடைய தூதர்களாக சிலர்கள் வந்தார்கள். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் நாங்கள் சில கேள்விகளை கேட்கிறோம், அதற்கு நீங்கள் சரியான பதில் தர வேண்டும். மூன்று கேள்விகளை கேட்டார்கள். கேள்விகளும் அதனுடைய வினாக்களும் சொல்வதாக இருந்தால் நேரம் அதிகமாக ஆகுவதன் காரணமாக நான் இங்கு சுருக்கி சொல்லுகிறேன். மூன்று கேள்விகளை கேட்டார்கள். ஒரு நபிக்கு மட்டுமே பதில் சொல்ல முடிகிற மூன்று கேள்விகள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹியின் மூலமாக மட்டுமே பதில் சொல்ல முடிகிற மூன்று கேள்விகள். எந்த புத்திஜீவியும் தன் புத்தியை கொண்டு யோசித்து சிந்தித்து பதில் சொல்ல முடியாத மூன்று கேள்விகளை தயார் செய்து யூதர்கள் அவர்களுடைய தூதர்களாக சிலர்களை அனுப்பி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த தூதர் கூட்டம் வந்தது. அவர்கள் கேள்வியை கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். வலம் யகுல் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாமல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், நாளை உங்களுக்கு நான் அதை சொல்லித் தருகிறேன் என்று. ஏனென்றால் ஜிப்ரீல் வருவார், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே. ஆனால் கேள்வி வந்தே பொதுவா சாதாரணமா நடைமுறை, ஒரு அப்படி ஒரு கேள்வி, சிக்கலான கேள்வி வந்தா சாயங்காலத்துக்குள்ள அடுத்த வக்கத்துக்குள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதற்குண்டான பதில் சொல்லுவாங்க. அன்று சூரியன் அஸ்தமித்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. மறுநாள் நாயகம் எதிர்பார்த்திருந்தார்கள், ஜிப்ரீல் வருவார் வருவார், வானத்தின் பக்கம் அன்னார்ந்து பார்த்த வண்ணமாக இருந்தார், வரவில்லை. இரண்டு நாட்கள், மூன்று நாட்கள், 40 நாட்கள் கடந்தது, ஜிப்ரீல் வரவில்லை என்று தஃப்ஸீர்களில் சொல்வார்கள். கேலி செய்தார்கள் வந்த தூதர்கள். தெரியாது என்று சொன்னால் தெரியாது என்று ஒத்துக்கொள்ளுங்கள் முகமது அவர்களே, நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஒரு நபிக்கு மட்டும்தான் அதற்குண்டான பதில் சொல்ல முடியும் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்பதை நிரூபிப்பது அல்லாஹ்வுக்கும் அவசியமான காரியம் தானே. நாயகம் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று நிரூபிப்பதற்காக என்னவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தான்! நிலவை பிளர்ந்து காட்ட வேண்டும் என்று காஃபிர்கள் கோரிக்கை வைத்த பொழுது கூட அந்த நிலவையே பிளர்ந்து காட்டுகிற ஒரு அற்புதமான செயலை கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கைகளில் இருந்து நிகர்த்தினான். எதற்காக? முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. இப்போ ஒரு சிக்கலான முள்முனையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நபிக்கு மட்டும்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும் என்றிருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பதில் சொல்லிக் கொடுத்து நாயகம் அந்த பதிலை சொன்னால் ஒரு கூட்டம் இஸ்லாத்திற்கு வரும். ஆனால் அந்த பதில் அல்லாஹ்விடத்திலிருந்து வரவில்லை. வந்தது 40 நாட்களுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், பதிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஓடி வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய ஆயத்து சூரத்துல் கஹ்ஃபினுடைய 23வது ஆயத்து, வலா தகூலன் லிஷைஇன் வலா தகூலன் லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா இல்லா அய்யஷா அல்லாஹ், நாளை ஒரு காரியம் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் சொல்லக்கூடாது நாயகமே என்கிற வசனம். உலகத்தில் எது நடப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு அல்லாஹுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் அது நடக்குகிறது என்ற விஷயத்தை ஒரு நபியாக இருந்த தாங்கள் மறந்துவிடக் கூடாது. சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது ஒரு வார்த்தை தானே நாயகத்தின் மனசில் இருக்குகிறது இல்லையா? இருந்தாலும் அது சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை இல்லாமல் ஒரு காரியம் நாளை செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது என்கிறதற்காக வேண்டி 40 நாட்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியை பிந்தித்தான் என்று சொல்லும் பொழுது கண்ணியமிக்கோர்களே, ஒரு காரியம் செய்து முடித்து அது நான் தான் செய்தேன் என்று சொல்லி, அல்லது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பிரத்யேகமாக நிர்தேசிக்காத சஃபருடைய மாசத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்தால், அல்லது செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பித்தால், அல்லது குறிப்பிட்ட சில நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அது குளமாகும், கேடாகும், அதில் முசீபத் உண்டாகும் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு கோபம் அல்லாஹ்வுக்கு வரும்! இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நான் சொல்கிறேன் வார்த்தையை நாயகம் சொல்லாததன் காரணமாக 40 நாட்கள் வகி நிறுத்தப்பட்டது. சாதாரண நாட்கள் அல்ல அந்த 40 நாட்களும். எவ்வளவு டென்ஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு!
எவ்வளவு சந்தோஷம் யூதர்களுக்கு பதில் வரவில்லை என்பதற்காக வேண்டி. அதற்கு பின்னால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பதில் கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமிக்கவர்களே, ஒரு மூமினுடைய எண்ணம் எப்பவும் அப்படித்தானா இருக்க வேண்டும். நாட்களை குறை சொல்லக்கூடாது, நேரங்களை குறை சொல்லக்கூடாது. அல்லாஹு நாடினால் நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கை, அல்லாஹுதான் தருகிறான் அல்லாஹுதான் தடுக்குகிறான் என்ற அந்த நம்பிக்கை, அல்லாஹு தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை தடுப்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லை என்ற நம்பிக்கை, அல்லாஹு தடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் ஃபலா முஃதீஹா அதை கொடுப்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லை என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய மனதில் ஆட்டி உரைக்க வேண்டும். ஆணித்தரமாக உரைச்சு நிற்க வேண்டும். நிற்கும் பொழுது இந்த மாதிரி உண்டான மூட நம்பிக்கைகளுக்கு நம்முடைய மனசுகளில் இடம் இருக்காது. பலதர ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டேன்னு சொல்ல நம்பிடுவாங்க. நம்ம ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹனுடைய பெயர் ஓதி, அல்லாஹனுடைய சூரத்துகளை ஓதி, இறைவா இந்த காரியத்தை நீ பத்திரமாக முடிப்பதற்கு நீ எனக்கு தௌஃபீக் செய்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். அப்பதான் ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, அதெல்லாம் உங்க காரியம், நாங்க வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கோழி அறுத்து அதனுடைய ரத்தத்தை பூமி தேவிக்கு காட்ட வேண்டும், அல்லது அந்த நெருப்புக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய ஒரு கடவுளை திருப்திப்படுத்துவதற்கு சில நெருப்புகள் எரிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒரு சில ஆட்களுடைய நம்பிக்கை, அதில் நாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் அதை செய்வது தகுதியானதா? நம்மவர்கள் சொல்லுகிற நியாயம் என்ன? அதுல நமக்கு நம்பிக்கை இல்லாத வேலையாட்கள் தானே, அவர்கள் செய்தால் செய்துட்டு போகட்டுமே என்று சொல்லும் பொழுது மனசில் என்ன தெரியுமா? அப்படி ஒரு அதுல ஒரு நல்லது நடந்தா அது கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அல்லாஹுடைய புறத்திலிருந்துதான் நன்மைகள் கிடைக்கும். கண்டிப்பே அல்லாஹுடைய புறத்திலிருந்துதான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏதாவது தீங்கு வருவதாக இருந்தாலும் அது இறைவன் புறத்திலிருந்துதான் வரும், அதுவும் நம் நன்மைக்காக வேண்டித்தான்கிற சிந்தனை வர வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன சொல்கிறார்களோ அதுதான் உலகத்தில் நடைபெறும் நம்பிக்கை சஹாபாக்களுக்கு இருந்தது, ஆணித்தரமாக இருந்தது அவர்களுக்கு. அதனாலதான் குர்ஆன் சொன்னது, அந்த சஹாபாக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அப்படி உங்களுடைய நம்பிக்கை ஆனால்தான் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொல்லி செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பவ விஷயத்துல ஒரு சரித்திரம் நமக்கு நாம் ஞாபகம் கொள்ள வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையின் மீது அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை. எல்லா சஹாபாக்களுக்கும் நம்பிக்கை உண்டு, பலவிதமான சரித்திரங்கள் உண்டு. எடுத்துக்காட்டிற்காக ஒன்று சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்த சந்தர்ப்பம், மக்காவில் இருக்கிறாங்க, தன்னுடைய 53வது வயசுல மதீனாவுக்கு போலான முடிவு செய்த அந்த சந்தர்ப்பம், மதீனாவுக்கு போகும்படியாக அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வந்த அந்த சந்தர்ப்பம், அன்று இரவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி மக்கத்தில் இருக்கக்கூடிய நாயகத்தின் எதிரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சூழ்ந்தார்கள். காலையில் நாயகம் வீடு விட்டு வெளியேறும் பொழுது வெட்டிவிடலாம் என்று சொல்லி 100 வாலிபர்கள் நாயகத்தின் வீட்டை சுற்றிலும் இருக்கிறார்கள். அதில் சிலர்கள் அவ்வப்பொழுது நாயகம் படுத்திருக்கிற அறையின் பக்கம் எத்தி எத்தி பார்த்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டிலில் படுத்திருக்கிறார்களா என்பதை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாயகம் எந்திரிச்சால் இவர்கள் உஷாராகுவார்கள். வெளியே வரும்பொழுது நாயகத்தின் தலையை வெட்டலாம் என்று சொல்லி தயாராக நின்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிலில் படுத்திருந்தார்கள். கட்டிலுக்கு கீழே சைதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி வந்தது, மதீனாவிற்கு நீங்கள் செல்ல வேண்டும், மக்காவின் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி மதீனாவுடைய வாழ்க்கை இஸ்லாம் அங்கு ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஒரு புதிய மார்க்கமாக உலகம் முழுக்க மதீனாவிலிருந்து பறக்க அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். அதனால் நீங்கள் மதீனாவிற்கு செல்ல வேண்டும். ஆனால் நாயகமே, உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி 100 வாலிபர்கள் உங்கள் வீட்டுக்கு சுற்றிலும் இருக்கிறார்கள். அவ்வப்பொழுது ஜன்னல் வழியாக நீங்கள் கட்டில் மீது படுத்திருக்கிறீர்களா என்பதை அவர்கள் நிரீட்சித்துக் கொண்டும் அவர்கள் கண்காணித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் என்று செய்தி கிடைத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்த வண்ணமாகவே தன் கட்டிலுக்கு அடியில் படுத்திருந்த சையிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தட்டி எழுப்பினார்கள். படுத்த வண்ணமாகவே சொன்னார்கள், விஷயத்தை சொன்னார்கள், அலி நான் படுத்திருக்கிற இடத்தில் நீ படுத்திருக்க வேண்டும், நான் ரகசியமாக இந்த வீடை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கிறது, மதீனாவிற்கு செல்ல வேண்டியது இருக்கிறது, ஆனால் எதிரிகள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் படுத்திருக்கிற இடத்தில் காலை வரை நீ படுத்திருக்க வேண்டும்.
எதிரிகள் அலிரதி இல்லாதவர்களை அல்ல கொலை செய்ய வந்தது. அது அலிரதி இல்லாதவர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கட்டில படுத்திருக்கக்கூடிய ஆளை முகம்மதை தான் அவர்கள் கொலை செய்ய வந்தார்கள். அந்த கட்டிலில் நாம் படுத்தால் தவறுதலாக நம் மீது நம் கழுத்தின் மீது வாழ் வந்து விட்டால் வாழ்க்கை முடிந்து விடும் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அலிரதி இல்லாதவர்களிடத்தில் காலையில் எழுந்ததற்கு பின்னால் இன்ன இன்ன காரியங்கள் நீ நிறைவேற்ற வேண்டியது, அதை நிறைவேற்றி நான்காவது நாள் நீ மதீனா வந்து சேர்வாய் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிரதி இல்லாதவர்களிடத்தில் சொல்லி கண்காணிப்பவர்களுடைய கண்களில் இருந்து மறைந்த வண்ணமாக அலியை தான் படுத்திருந்த இடத்தில் படுக்க வைத்து விட்டு ரகசியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு விட்டு வெளியேறி மதீனா சென்றார்கள். பகல் நேரம் வரைக்கும் கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். கட்டிலில் ஒரு மனிதர் போர்வை போத்தி படுத்துக் கொண்டிருக்கிறார். பகலாயும் எந்திரிக்காத பொழுது வீட்டிற்குள் புகுந்தார்கள் எதிரிகள். போர்வை எடுத்து பார்க்கிறது செய்தினா அலி அலி அல்லானவர்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிற்காலகட்டத்தில் செய்தினா அலி அலி அல்லானத்தில் கேட்கப்பட்டது, அலியே அன்று இரவு உங்களுக்கு எப்படி தூக்கம் வந்தது? எதிரிகளுடைய வாழ்முனையில் நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள், எப்படி உங்களுக்கு தூக்கம் வந்தது என்று சொன்ன பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக தூங்கியது அந்த இரவில் தான் என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையில் எழுந்ததற்கு பின்னால் இன்ன இன்ன வேலைகள் உனக்கு உண்டு, அப்ப நான் எந்திரிப்பேன் என்பது எனக்கு உறுதி. நாயகம் வாயிலிருந்து வந்தது, நான்காவது நாள் நீ மதீனா வந்து சேர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்தது, அப்போது நான் எந்திரிப்பேன் மதீனா வந்து சேருவேன் என்பது எனக்கு உறுதி. மற்ற எல்லா சிந்தனைகளையும் தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியாக என் வாழ்க்கையில் அந்த இரவில் தான் நான் தூங்கினேன் என்று சஹாபாக்கள் சொல்லும் பொழுது கேட்டீர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது எவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு! எந்த சமயத்திலையும் அவருடைய ஈமான் ஊசலாட்டப்படவில்லையே. நாலு பேர் வந்து சொல்லும் பொழுது அப்படி செய்யலாம், பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனைக்காக வேண்டித்தானே, அதனும் காரியம் இல்லை, அல்லாஹ் மன்னிப்பான் என்று நாலு பேர் வந்து சொல்லும் பொழுது எதற்கும் தயாராக இருக்கிறோம் நாம். காலங்களை குற்றம் சொல்வதற்கும் நேரங்களை குற்றம் சொல்வதற்கும் ஏன் பச்சையாக சிறுக்குகளையும் குஃப்ரியத்துகளையும் செய்வதற்கும் தயாராகி விடுகிறோம். பெண்ணுக்கு திருமணம் ஆகுவதில்லை, ஆக வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் நடைபெற வேண்டியிருக்கிறது, அதெல்லாம் குஃப்ர் சிறுக்குமாக சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்றிருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லியிருக்கிறார்கள், பொறுமையாக இருங்கள், நேரம் வந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்ற ஹதீஸுகளை எல்லாம் அவகணித்து விட்டு அதன் மீது நம்பிக்கை இல்லாத அல்லாஹ் கோபம் தருகிற விஷயத்தின் பக்கம் முன்னோக்குகிற நாம் எப்படித்தான் மலக் இந்த ஈமான் பலஹீனமான இந்த ஈமானை வைத்து எப்படித்தான் மலக்குல் மௌத்தை நாம் சந்திக்க போகிறோம்? அஸ்ராயில் வருவார் இல்லையா, அவரிடத்தில் நான் முஃமின் என்று சொல்வதற்கு எந்த முகத்தை வைத்து நாம் சொல்லுவோம்? கண்டிப்பிக்கோர்களே, சஹாபாக்களின் ஈமான் நமக்கு வேண்டும். எந்த கட்டத்திலும் அடிபதராத ஈமான். தருபவனும் அல்லாஹுதான், எடுப்பவனும் அல்லாஹுதான். அவன் எதை தந்தாலும் அது நல்லதுக்காக வேண்டித்தான், எடுத்தாலும் அது நல்லதுக்காக வேண்டித்தான். என்னுடைய எஜமானன் எனக்கு தேவையானதை அவ்வப்பொழுது என் இரட்சகன் எனக்கு எத்தி வைப்பான் என்கிற அந்த சிந்தனை. வியாபாரத்தில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படும் பொழுது, நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அதற்கு யார் காரணம்? நான் வியாபாரம் ஆரம்பித்த நாள் தான் காரணம், அல்லது நான் வியாபாரம் ஆரம்பித்த அந்த நேரம் தான் காரணம் என்று, அல்லது நான் வியாபாரத்திற்கு வருகிற பொழுது ஒரு பூனையோ அது போன்றுண்டான ஜீவிகளையோ கண்டதுதான் அதற்கு காரணம் என்று சொல்லுகிற அந்த மூட நம்பிக்கைகள் நம் மனதுகளில் இருந்து எடுத்து களைய வேண்டும். மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் செயல்களில் தான் உன்னுடைய பீடைகள் இருக்கிறது. நீ சுபுஹ் தொழுகாததின் காரணமாக, வியாபார கூடத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை நீ ஓதாததின் காரணமாக, வியாபார கூடத்தில் இருந்து யா அல்லாஹ் யா கனி யா முகனி என்று அல்லாஹ்வை அழைத்திருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்று கடைத்தெருவுகளில் ஓத வேண்டிய வியாபார கூடங்களில் ஓதுவதற்கு நாயகம் நமக்கு உபதேசித்த திக்ருகளை நாம் ஓதியிருந்தால் நமக்கு லாபம் வந்திருக்கும் என்று நாம் சிந்திக்கிற பொழுதுதான் உண்மையான முஸ்லிம்களாக நாம் மாறுகிறோம். அல்லாஹ்வுடைய கைவசம் தான் முழு உலகமும் இருக்கிறது. அவன் கொடுப்பதற்கு யாருக்காவது நாடிவிட்டால் அதில் எந்த தடசமும் கிடையாது, தாராளமாக கொடுத்து விடுவான். ஆனால் நாம் செய்கிற பாவங்கள் அதற்கு தடையாக ஆகும் என்று வலிமார்கள் சொல்வார்கள். ஒரு நாம் செய்கிற பாவத்தை கொண்டுதான் நமக்கு முசீபத்துகள் ஏற்படுகிறது. வலம் தக்ஷிஃபுஹு இல்லா பித்தௌபா, அதிலிருந்து இஸ்திகஃபார் செய்து மீளும் பொழுது அல்லாஹ் அந்த பலாயை முசீபத்துகளை மாற்றி தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாயகத்தினுடைய ஹதீஸுகளுடைய கருத்துக்களிலிருந்து உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள்.
ஒரு ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் என் காரியத்தை நிர்வகிக்கிறான், அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தால் எனக்கு அவன் ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் தருவான் என்று அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி வைக்க வேண்டும் தெரியுமா? கதவக்குலி தயிர், பறவை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதை போன்று நீங்கள் வைக்க வேண்டும். நாயகம் மீண்டும் சொன்னார்கள், ஒரு பறவையை பாருங்கள், காலையில் அது கூட்டிலிருந்து கிளம்பி செல்லுகிறது. ஒவ்வொரு பறவையும் காலை கூட்டிலிருந்து கிளம்பி செல்லும் பொழுது அதனுடைய வயிறுகள் ஒட்டிய வண்ணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயிறு ஒட்டிய வண்ணமாக என்று சொன்னால் பசித்த வண்ணமாக, உணவில்லாத காலியான வயிறிலிருந்து தன் வீட்டிலிருந்து அது கிளம்புகிறது. கிளம்பும் பொழுது இன்னைக்கு எந்த மார்க்கெட்ல போனா வியாபாரம் நடக்கும்னு அதற்கு தெரியாது, சிந்தனை கிடையாது. எந்த திசையின் பக்கம் பறக்க வேண்டும் அதற்கு எந்த விதமான ஐடியாக்களும் கிடையாது. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து ஒரு பாகத்திற்கு அது பறந்து செல்லும். திரும்பி வரும் பொழுது அதனுடைய வயிறு நிரம்பி இருக்கும். அது அல்லாஹ் அதற்கு கொடுக்கிற ரிசுக்கு. அல்லாஹ்வின் மீது அது நம்பிக்கை வைத்ததன் காரணமாக அல்லாஹ் கொடுத்த சம்மானம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. உலகத்தில் எத்தனை ஜீவஜாலிகள் உண்டு, எங்கே அவங்க வியாபாரம் பண்றாங்க, எங்கே அவங்க உணவு சமைக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் உணவு, யாரும் பட்டினியாக இறந்ததாக நாம் காண்பதில்லையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பறவைகள் வைப்பதை போன்று நீங்கள் தவக்கல் வையுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்று நீங்கள் தவக்கல் வையுங்கள். மின் ஹைசுலா யஹ்தசிப், எங்க நீங்கள் நாடாத நீங்கள் உத்தேசிக்காத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக்குகளை அல்லாஹ் கொண்டு வந்து அள்ளி தருவான் என்று குர்ஆன் நமக்கு பதில் சொல்லுகிறது. உமை யத்தபில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைசுலா யஹ்தசிப், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ரிசுக்கை கொடுப்பான். மின் ஹைசுலா யஹ்தசிப், அவர்கள் கணக்கிட்டிருக்க மாட்டார்கள், இங்கிருந்து வியாபாரம் நடக்கும் என்று கணக்கிட்டிருக்க மாட்டார்கள், இங்கிருந்து பணம் வரும் என்று அவர்கள் கணக்கிட்டிருக்க மாட்டார்கள், அங்கிருந்து அவர்களுக்கு உண்டானதை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று குர்ஆன் சூரத்து தலாக்கில் நமக்கு பதில் சொல்லுகிறது. கடையிலே ஆனால் நம்முடைய எண்ணம் எல்லா நேரத்திலும் எப்படியா இருக்க வேண்டும், எனக்கு திருபவன் அல்லாஹுதான், எனக்கு தடுப்பவனும் அல்லாஹுதான், அல்லாஹனுடைய ஆட்டமின்றி உலகத்தில் எதுவும் நடைபெறுவது கிடையாது, எந்த காலத்திற்கோ எந்த நேரத்திற்கோ அதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அரபியர்கள் சஃபர் மாசத்தில் எதையும் செய்ய மாட்டார்கள், அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அது எதற்காக வேண்டி இருந்தது? அரபியர்கள் சஃபருக்கு முந்தைய மூன்று மாதங்கள் பாருங்கள், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ஹஜ்ஜுடைய மாதங்கள், பரிசுத்தமான மாதங்கள். அந்த மாதங்களில் அரபியர்கள் முழுக்க பிஸியாக இருப்பார்கள். அது இஸ்லாத்தினுடைய காலத்திற்கு முன்னிருந்து ஹஜ் அந்த காலகட்டத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க அரபியர்கள் பிஸியாக இருப்பார்கள் குரைஷிகள். அந்த மூன்று மாதம் முடிந்தால் சஃபருடைய மாதம் ஓய்வுக்காக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த காலத்தில் அவர்கள் ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்காததன் காரணம் மூன்று மாதங்களாக ஓடி ஓடி நடந்தார்கள். இன்னொரு மாதம் இருக்கிறது இல்லையா, இந்த மாதம் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி ஓய்வெடுப்பதற்காக அவர்கள் மாற்றி வைத்ததை அதை பீடையாக கணக்காக்குகிற ஒரு காலகட்டம் வந்தது. மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு குரு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய அந்த பாடசாலையில் இருந்து ஒரு பூனை தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததாம். அவர் அந்த பூனையை கட்டி வைக்கும்படியாக தன் சிஷ்யர்களுக்கு அவர் கட்டளையிட்டாராம். அந்த பூனையை கட்டி வைக்கப்பட்டது, பாடம் முடிந்ததற்கு பின்னால் அவிழ்த்து விடப்பட்டது. மறுநாள் குரு சொல்லாமலே சிஷ்யர்கள் அதை கட்டி வைத்தார்கள். அப்படியே காலம் நடந்தது, குரு இறந்து விட்டார்கள். பாடம் நடக்கும் பொழுது பூனை கட்டி வைப்பார்கள், எதற்காக? அது இடையில போய் தொல்லை செய்யும் என்பதற்காக வேண்டி. குரு இறந்து அடுத்த குரு பாடம் நடத்துவதற்காக வேண்டி வந்தது. ஆனால் பூனையை கட்டி வைக்கிற சம்பிரதாயம் நடந்து கொண்டே இருந்தது. சில நாட்களுக்கு பின்னால் பூனை இறந்து போனது. பாடம் நிறுத்தினார்கள் குரு. ஒரு பூனையை கட்டி வைத்து தான் எங்கள் குரு பாடம் நடத்தியிருந்தார், அதனால் ஒரு பூனையை கண்டுபிடித்து கட்டி வைத்தால் தான் பாடம் விளங்கும் என்கிற ஒரு நம்பிக்கைக்கு அந்த குருவும் சிஷ்யர்களும் வந்தது. எவ்வளவு கவலைக்குரிய காரியம். கட்டி வைத்ததற்குண்டான காரணம் வேற. சஃபர் மாதத்தில் அரபியர்கள் காரியங்களை துவங்காததற்குண்டான காரணம் என்ன? கடந்த மூன்று மாதங்களாக மிகப்பெரிய சுகுல்ல, மிகப்பெரிய பிஷியில இருந்தார்கள் அவர்கள். அதற்காக வேண்டி மாற்றி வைத்ததை நாயகத்தினுடைய காலகட்டத்திலையும் அரபியர்கள் அந்த சஃபருடைய மாசத்தில் பெரிதாக எதுவும் செய்ய மாட்டார்களே, திருமணங்களை எதுவும் நடத்த மாட்டார்களே. காரணம் இதுதான். கடந்த மூன்று மாதங்களாக ஹஜ்ஜின் வேலையில் அவர்கள் பிஸியாக இருந்தார்கள். அதெல்லாம் வலா சஃபரா, சஃபர் மாதத்தில் பீடம் உண்டு என்ற காரியம் மிகப்பெரிய மூடத்தனமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சஃபர் மாதத்தில் என்று மட்டுமல்ல, என் நேரத்திலும் கிடையாது, என் மாதத்திலும் கிடையாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் பிஸ்மியை
நம்பிக்கையை கொண்டு ஒரு காரியத்தை துவக்கப்பட்டு விட்டால், காலையில் சுபஹ் தொழுது விட்டு ஒரு காரியத்தை துவக்கி விட்டால் அதில் பரக்கத்துண்டு, அல்லாஹ்வுடைய உதவி உண்டு என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை முழுமையாக முழுமையாக மீண்டும் முழுமையாக வரும் பொழுதுதான் உண்மையான மூமின்களாக சஹாபாக்களுடைய நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் ஆகிறோம். அப்படி ஈமான் உள்ளவர்களை பற்றித்தான் குர்ஆன் சொல்லது, உமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸ் லா யஹ்தசிப், அவர்கள் கணக்காக்காத விதத்திலிருந்து அவர்களுக்கு நான் சம்பத்துகளை அள்ளி கொட்டுவேன் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அந்த ஈமான் அவர்களுக்கு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள்வானாக. மூடநம்பிக்கைகளிலிருந்து நம் இதயங்களை பரிசுத்தப்படுத்துவோமாக. முழுமையான தௌஹீதில அல்லாஹ்வின் மீது உண்டான தக்வாவில நம்முடைய இதயத்தை நாம் நிரப்புவோமாக. துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் செழிப்பாக வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மிக்கவர்களே.